முதல்ல இன்று இந்தியா கூட்டணிக்கும் தேர்தல் பிரச்சார பாடல்களை இன்று வெளியிட இருக்கிறோம். நம்முடைய கவிஞர் இளைய கம்பன் திரைப்பட பாடலாசிரியர் அந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். இசையமைப்பாளர், பல வெற்றி பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர் ஸ்டீபன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். எங்களுடைய அகில இந்திய மீடியா பொறுப்பாளர் முன்னா அவர்களும் திரு கதிரவன் அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இதை எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் டாக்டர் ஸ்ரீபில்ல பிரசாத் அவர்களுடைய முன்னிலையில இந்த ஒளி நாடாவை வெளியிடுகிறோம். இசையமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு பூங்குத்து பெருசு திரைப்பட பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்களுக்கு பூங்குத்து உறுதுணையாக இருந்த கதிரவன் அவர்களுக்கு கேட்டியல் வரலையா? பிளே தட் ஒன் பாடல் போடலாம். அவரு தலைவர் தலைவர் ஆமா போடுறேன். நல்ல அது இருக்கிறதுல பெஸ்டா போடுறேன். ஸ்டீபன் தலைவெடுத்து மட்டும்தான் போடணும், வேற எதுவும் போடணும். ராகுல் காந்தி இது மட்டும்தான். அது மட்டும் கொடுங்க. ஸ்டீபன் கவிஞ்சிருவாங்க கவிஞ்சிருவாங்க. நன்றிங்க. ஸ்டீபன் வாங்க. Thank you.
எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் இளைய கம்பன், இசையமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ், அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு முன்னா கதிரவன், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இந்த ஊழல் செய்த பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றிய இன்று ஒரு பிரகடனம், இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சிஏஜி அறிக்கையை பற்றி வாய் திறக்காமல் மோடியும் இருக்கிறார், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் இருக்கிறார், அவர்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். 7.5 லட்சம் கோடி இன்று நாங்கள் இதை வெளியிடுகிறோம். கர்நாடகாவில் வந்து பேசிஎம் பேடிஎம்னு ஒரு மக்களால் வர்ணிக்கப்பட்ட வார்த்தை இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேபிஎம் என்று இந்தியா முழுவதும் சொல்லி வருகிறார்கள். அதை இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பேபிஎம் பிரதமருடைய தேர்தல் நன்கொடை பத்திரம் கொடுத்தால் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், சலுகைகள் பெறலாம், பாஜக அரசிடம் எதையும் சாதிக்கலாம், அதுதான் பேபிஎம். சற்று முன் வந்த செய்தி 2017, 2018, 2020, 2021 இந்த அசஸ்மெண்ட் இயர்ல காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கணக்குகள், அதை பார்த்து ஏற்கனவே பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் ஒரு பெனால்டி போடணும்னா 10,000 ரூபாய், இதுதான் சட்டம் சொல்லுது. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கோடியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் திருடப்பட்டிருக்கிறது பாஜக அரசால். இப்பொழுது இந்த 2017, 2018, 2020, 2021 கணக்கு பிரகாரம் 1,700 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மோடியுடைய பாசிச அரசியுடைய முகம், உண்மையான முகம், ஒருவரை பழி வாங்க வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் வேண்டுமென்றாலும் கடந்து செல்வோம், அதற்கு ஒரு வரைமுறையே கிடையாது என்பதை மோடி அரசு தொடர்ந்து நிரூபித்து வருகிறது. அந்த நிரூபணம் தான் இன்று காங்கிரசுடைய பேரியக்கத்திற்கு 1,700 கோடி ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்திய திருநாடு வடகொரியா ஆட்சி போல் நடத்துவதற்கு மோடி அவர்கள் முயற்சி செய்கிறார், அதை ஒருபோதும் இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. சொல்லுங்க.
ஒரு சால்வ் ஒன்று கொடுத்து தயார் பண்ண இது இல்ல, இது அடுத்தது மாமே போற சொல்லுங்க. வாங்க தம்பி, வாங்க சார். ஏகத்துவ முஸ்லிம் ஜமா ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்காக அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இது பிடிக்க என்ன, இது பிடிக்க அதே போன்று ஏகத் முஸ்லிம் ஜமாத் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது. தேங்க்யூ, நன்றி. சொல்லுங்க, எனிதிங். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது. ஏறக்குறைய 139 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் பல தேர்தல்களை பல கோணங்களில் சந்தித்திருக்கிறது. ஒருபோதும் சர்வாதிகார போக்கை சந்திக்கவில்லை. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக
சர்வதிகாரம் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டை ஆளுவதற்கு. அந்த சர்வதிகாரத்தை எதிர்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. முதல் முறையாக ஜனநாயகத்துக்கு உட்பட்ட அரசியல் கட்சிகளை முடக்கும் வேலையை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. அதனுடைய உச்சபட்சமாக தன்னுடைய கணக்குகளை முடக்கினால், கணக்குகளில் உள்ள பணத்தை திருடினால் காங்கிரஸ் பேரியக்கம் நகராது, எந்த மூலைக்கும் செல்ல முடியாது என்ற கணக்கு போட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி மக்களுடைய செல்வாக்கோடு, மக்களுடைய ஆதரவோடு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் தினம் தினம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தலைவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இப்பொழுது உச்சபட்சமாக அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதற்காக தேர்தல் நேரத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி என்பதை அவர்களே தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். சர்வதிகாரம், முழுக்க முழுக்க சர்வதிகாரம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? அரசியல் அமைப்புகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கின்றன? வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தாமதமாக தாக்கல் செய்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். ஆனால் கணக்கில் உள்ள மக்கள் கொடுத்த பணத்தை திருடிக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணம் எல்லாவற்றையும் தேர்தல் பத்திரம் மூலமாக திருட்டும் பாஜக ஒரு கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை திருடுகிறது. இது எந்த விதத்தில் ஜனநாயகமாகும் என்று மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை அடையப் போகிறது. எங்கள் தலைவர் சொன்னது போல பாஜகவை மட்டும் வீழ்த்தினால் போதாது, ஒரு பாசிச இயக்கமாக பின்னணியில் இருக்கின்ற RSS-ஐ ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதன்மை மாநிலமாக அதை முன்னெடுத்து இந்த அரசியலை மக்களிடம் எடுத்து செல்லும். இது வந்துங்க பக்க ஃப்ராடு. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஃப்ராடு தானே அது. ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றார், எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பலமும் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை, சுயேட்சைன்னு ஒருத்தர் போடுறார். படிக்கிறார் அவரு என்னென்ன தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் இருக்குன்னு படிச்சுட்டு அபிடவிட் போடுறார், நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்குறார். எந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல அடிக்கணும்னு தெரியும், ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல அடிச்சு போறாருன்னா என்ன காரணம்னா இந்த மனு தள்ளுபடி செய்யட்டும். உடனே ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள், இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போலாம் ஒரு மாநில தலைவருக்கு இது கெதியா அப்படின்ட்டு. இதுதான் பாஜக, இதுதான் பாசிசம். மக்களை ஏமாற்றும், ஜனநாயகத்தை ஏமாற்றும் பாசிச பாஜகவால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு மாநில தலைவர் எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களா வேட்புமனு தாக்கல்? இதுதான் கிரிமினல் வேலைன்றது, மக்களை ஏமாற்ற கிரிமினல் வேலை. இதை பாஜக மட்டும்தான் செய்ய முடியும். என்ன படிச்சிருக்காரு அவரு? எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத பாமரம் போயிட்டு வேட்பாளரா நிக்கிறான். அவனுடைய வேட்பு மனு சரியான முறையில் 100% இருக்கு. நீ IPS படிச்சவன்ற, மெத்த படிச்சவன்ற, தமிழ்நாட்டு மக்கள் புத்திமதி சொல்லி வராரு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, ஆராய்ச்சி பண்றார். ஏன் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு? இவ்வளவு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர் எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அபிடவிட் போடணும் கூட தெரியல. இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம், திசை திருப்புறது அரசியல். தேர்தல் பத்திரம் அவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது, ஊழல் வெளியில் வந்துட்டு வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுவாங்க. திசை திருப்புறது, இதை பத்தி பேச மாட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பேசுவாங்க அப்படின்னு. இதுதான் பாசிச கட்சி, பாசிச ஆட்சி. தேர்தல் குழப்பத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, கலவரத்தை ஏற்படுத்துறது. குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்துறது தான் பாஜகவுடைய வேலை. அது இந்த வேட்புமனு தாக்கல்லையே
எல்லோரும் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் வருது, எவ்வளவு பெரிய கிரிமினல் புத்தி இது, எதை திசை திருப்பதற்கு இந்த வேலையை பண்ணிருக்கீங்க? ஏங்க, நீங்க தான் பத்தாண்டுகளமா ஆட்சி செய்யறீங்க, எல்லா துறையும் உங்க கையில இருக்கு, இதை சரியா பண்ண முடியாதா? கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக, அரசியலை திசை திருப்புவதற்காகவும், குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அண்ணாமலை இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார். நீங்க பத்திரிகையாளர்லாம் கேளுங்க, ஒரு சுயேட்சை வேட்பாளர் சரியான முறையில் வேட்புமனு தாக்கல் பண்றாங்களே, இந்த நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் 9.5 ஆண்டுகளா, ஒரு வேட்புமனு கூட சரியான முறையில் உங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் மக்களுக்கு நீங்க என்ன நல்லதை செய்ய முடியும்னு கேளுங்க. நன்றி. இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? தேர்தல் நன்கொடை பத்திரமா அதுக்கு சாட்சி இல்லையா? காலையில அமலாக்கத்துறை போகும், மதிய சிபிஐ போகும், மாலை ஐடி போகும், இரவுக்குள்ள வந்து தேர்தல் பத்திரம் நன்கொடை போயிடும் பாஜக அக்கவுண்டுக்கு. முன்னாடி 3 போகும், கடைசியா பாஜக அக்கவுண்டுக்கு பணம் வந்துடும். இதை நானா சொல்றேன், பத்திரிகைகள் நீங்க தான் எழுதுறீங்க, ஊடகங்கள் தான் சொல்லுது. எந்தெந்த கம்பெனிகள் அமலாக்கத்துறை ஐடி எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கு, ரைடு பண்ணியிருக்காங்க, சோதனைக்கு பிறகு பாஜகவுடைய அக்கவுண்ட்ல தேர்தல் நன்கொடை பத்திரமா பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அங்க அவங்க தமிழ்நாட்டில் அவருடைய சகாக்கள் இருக்காங்க, ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் 10-10 பேர் வச்சிருக்காரு, எல்லாம் மிரட்டல் தான், உரட்டல் தான், அவங்களுக்கு பணம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது, அதுல சமூக நீதி அடிப்படையில் பிரச்சனை இருக்கு. வாய் திறக்க மாட்டாங்களே, பேச வேண்டியதுதானே. முருகனும் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடணும், தென் சென்னையில் பிறந்த ஜெய்சங்கரும் திருச்சியில் பிறந்த அம்மையாரும் போட்டியிட மாட்டாங்க. இதுல எவ்வளவு பெரிய சமூக நீதி அரசியல் இருக்கு, வாய திறந்து பேசணும். அவங்க நாங்க பதில் சொல்றோம். நான்கு மாதங்களா ஊதியமே கொடுக்கல. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னோட தொகுதியில எல்லா கிராமத்திலையும் சொல்றாங்க, 4 மாதங்களாக மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்தில் பணம் செலுத்தவில்லை, 100 நாள் வேலைக்கு பணம் போல. இப்ப எப்படி கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் குறைச்சாரோ அது மாதிரி இதை ஏத்துறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் உத்தரவாதம் கொடுப்பாரா? இப்ப எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்றார், சராசரியா இந்த நாட்டில் 50 கோடி மக்களுக்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 176 ரூபாய் தான் சராசரியான சம்பளம், நாங்க ஆட்சிக்கு வந்தா 400 ரூபாய் கொடுப்போம் சொல்லியிருக்கோம். நீங்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா? வாக்குக்காக தான் அரசியல் பண்றீங்க, மக்களுக்காக அரசியல் பண்ணல, அதையாவது சொல்லுங்களேன், சொல்றதுக்கு மனசு வராது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை உயர்த்தும் இப்படிப்பட்ட பாசிச வேலைகளை யார் செய்வார்கள் இந்த உலகத்தில்? உச்ச நீதிமன்றம் பல வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, டிகே பாசு தீர்ப்பாகட்டும், கிருஷ்ணகிர் தீர்ப்பாகட்டும், எல்லா தீர்ப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கைது பண்ணும் போது பல முறை யோசிக்கணும், தேவையா இந்த கைது? எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க, கைது செய்து விசாரணை நடத்தி தான் இந்த புலன் விசாரணை மேற்கொள்ள முடியும்னா கைது பண்ணணும். இந்த வழக்கு அப்படி கிடையாது, எல்லா டாக்குமெண்ட் எவிடன்ஸ். நீங்க இவங்க மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கிட்டாங்க, அதுதான் திறமையான நிர்வாகம். அரசியல் பழிவாக கூட நான் பிடிச்ச ஒரு சீஃப் மினிஸ்டரே உள்ள போடுவோம் அப்படின்னா இது பழி வாங்குது. அவருடைய இமேஜை உயர்த்தி இருக்கு இந்தியா கூட்டணிக்கு, இதனால் வாக்குகள் தான் மிகப்பெரிய அளவில் உயரம் கண்டி குறையாது. நன்றி.